அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியபில் இருப்பது பேட்டேன் கோட் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் அதிகளவான லாபத்தினை கொடுத்து முன்னிலையில் காணப்படுறது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் கோட் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோட் திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே மொத்தமாக பதினெட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பஷூ செய்ய இருக்கின்றது ஷேராக பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்தான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது ஆனால் கோட் திரைப்படத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கானது இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற ஆந்திரா மற்றும் தெலுங்கானா எட்டு கோடி லட்சம் ரூபாய் நஷ்டமாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியடைந்த திரைப்படமாகவே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அவலாக காணப்பட்டது மறுபக்கம் பேட்டையன் திரைப்படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே பதினெட்டு நாள் நிறைவிலே இருபத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இருக்கின்றது பன்னிரண்டு கோடியே எழுபத்தை கிடைக்கும் து ஆனால் திரைப்படத்தினுடைய தேட்டரிக்கல் ரைசானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கு பதினேழு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் இன்னும் நான்கு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஷேராக பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் எவ்வாறு பார்த்தாலும் அது கூடியதாக ஐம்பது லட்சம் தொடக்கம் எழுபத்தைந்து லட்சம் வரையான தொகைதான் ஷேராக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பேட்டையின் திரைப்படத்திற்கு இருப்பதன் அடிப்படையில் பேட்டையன் திரைப்படமும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே ஒரு தோல்வி திரைப்படமாகவே அமைந்து இருக்கின்றது அதன் அடிப்படை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளை பொறுத்தவரையில் கோட் பேர்டேன் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்திருந்தாலும் அதிகளவான நஷ்டத்தினை கொடுத்த திரைப்படமாக கோட் முன்னிலையில் காணப்பட்டது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்